டிடிவி தினகரனை தவிர யார் வந்தாலும் கட்சியில் சேர்க்கப்படுவார்கள் என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் விருப்ப மனு அளிப்பதற்கு 14 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் குஜார் சமூகத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக முதல்வர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ஜனதாதளம் எம்எல்ஏ மகனுடன் பேரம் பேசிய விவகாரத்தில் ஆடியோ உரையாடலில் இருப்பது எனது குரல்தான் என்று எடியூரப்பா திடீரென்று ஒப்புக்கொண்டுள்ளார். சிரியாவின் கடைசி பகுதியை ஐஎஸ் பயங்கரவாதிகளிடம் இருந்து மீட்டெடுப்பதற்கு அவர்களுடன் அமெரிக்கா கூட்டுப்படைகள் கடும் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். நியூசிலாந்து பெண்கள் அணிக்கு எதிரான 3 T20 போட்டியில் இந்திய பெண்கள் அணி 2 வித்தியாசத்தில் வீழ்ந்தது. இதன் மூலம் தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக தனக்காக்கியது. மேலும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மாலை மலர் நியூஸ் ஆப்பை ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ஸிலிருந்து இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்.